ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட் பார்த்திங்கன்னா evergreenads.com சொல்லிட்டு. ஸோ இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன மாதிரி ஒர்க் பண்ண போகிறோன்னா, அட்வர்டைஸ்மெண்ட்டை வியூ பண்ணுறதால நமக்கு அது மூலயமா மணி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆடை நம்ம எப்படி வியூ பண்ணி மணி ஏர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த சைட்டில் சொல்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் இந்த சைட்டில் போய்ட்டு சைட்டை ஒன்ஸு நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஓகேன்னா மட்டும் இதை ரிஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பேமெண்ட் ப்ரூஃப்லேருந்து. ஜஸ்ட் நீங்கள் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ரிஜிஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேம் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து இமெயில் அட்ரஸ் கொடுங்க. இமெயில் அட்ரஸ் என்ன அட்ரஸ் கொடுக்குறீங்களோ சேம் அந்த கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸில் கொடுங்க. நெக்ஸ்ட்டு யூசர் நேமு, நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்களோ சேம் பாஸ்வேர்டு இங்கே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் கொடுங்க. கொடுத்துட்டு ஐ ஹாவ் ரீட் இன் ஆப்ஷனை பாக்ஸை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் கொடுங்க. ரிஜிஸ்டர் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவர்கிரீன்லேருந்து நமக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். ஸோ அந்த மெயிலை போய்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். மெயில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் இருக்க லிங்க் கூட ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ் ஆகிடும். ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வெல்கம் மெயில் வரும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு வெல்கம் மெயில் முடிச்சோடனே நீங்கள் லாகின் போய்ட்டு ஈஸியாக வந்துட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ எவர்கிரீன் ஆட்ஸில் போய்ட்டு லாகின் கொடுங்க. ஸோ லாகின் கிளிக் பண்ணோடனே நீங்கள் என்ன யூசர் நேம் கொடுத்தீங்களோ அந்த யூசர் நேம் இங்கே யூசர் நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கொடுங்க. பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் கொடுத்துருங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்துட்டு ஸோ பேமெண்ட் ப்ரூஃப்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஆட் வந்து நான் எப்படி வியூ பண்ணோன்னு சொல்லிட்டு தரேன் உங்களுக்கு. ஸோ நம்ம ஒரு ஆடம் பார்க்கும்போது அதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து இங்கே நம்மளுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த போனஸ் பாயிண்ட்ஸ் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் அந்த ஆடை கிளிக் பண்ணி முடிச்சிடணும். இந்த வியூ ஆடை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆட் மாதிரி வரும். ரெட் கலரில் லிங்க் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு ஆட் வந்துட்டு போனஸ் பாயிண்ட்ஸ் ஆடு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வியூ ஆட்ஸில் போகும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஒரு ஒரு ஆடுக்கும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு ஆடை நம்ம கிளிக் பண்ணி பார்க்குறோன்னா ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய ஆட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஒரு ஆடும் நீங்கள் கிளிக் பண்ணி வியூ பண்ணி மணி வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் பாயிண்ட்ஸ் ஆடும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த போனஸ் பாயிண்ட்ஸ் ஆடும் நீங்கள் வியூ பண்ணி ஈஸியாக வந்து பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட்டில் ஸோ உங்களுக்கான ரைட் ஹேண்ட் சைடில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ப்ரூஃப் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க அக்கௌண்ட் சம்மரியில். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வித்ட்ரா பண்ணுறது எப்படின்றதும் நீங்கள் இதில் போய்ட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து $2 இருந்தாலே நம்ம கேஷ் வந்து பேவுட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரெஃபரல் லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரெஃபரல் லிங்க்கும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மார்க்கெட் பிளேஸு, டாப் ரெஃபரல்ஸ், ஏர்ன் மணி, ஃபில்டரிங் ரெஃபரல்ஸ், ஸோ என்ன மாதிரின்றது உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஃபரலோட ப்ரைஸ் என்னன்றதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஆடை வியூ பண்ணுறது மூலிமா ஈஸியாக மணி ஏர்ன் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த சைட்ஸ் எல்லாம் போய் பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் எந்த சைட்ஸில் ஒர்க் பண்ணணுன்னு விருப்பப்படுறீங்களோ ஸோ அந்த சைட்ஸை மட்டும் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். எந்த ஒரு சைட்டுமே எடுத்த உடனே ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு சைட்டை நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.